Hello friends, hi America. இன்னைக்கு வந்து visa formalities பத்தி எப்படி US க்கு visa எடுக்கறத பத்தி என்னென்ன visas இருக்குங்கறத பத்தி எல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். Actually once சில பேருக்கு வந்து நம்ம நாட்டிலேயே வந்து இல்லாத opportunityயா நம்ம வந்து இங்கேயே நிறைய மேற்படிப்புகள் இருக்கு, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு நான் தன்னை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி அடைகிறவங்க சில பேர். சில பேருடைய நோக்கமே வந்து வெளிநாட்டுல போய் தான் நான் படிக்கணும், வெளிநாட்டுல போய் தான் நான் செட்டில் ஆகணும், வெளிநாட்டுல போய் தான் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து சின்ன வயசுலயே கனவுகளை வளர்த்துக்கிறாங்க. சோ அப்படி இருக்கிறவங்க வந்து என்னன்னா அது வந்து ஜாதகப்படி பாத்தீங்கன்னா ஒரு சரராசின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அப்படி இருக்கிறவங்க அடிக்கடி வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்ணுவாங்க, அவங்களால வந்து தாய்நாட்டுல இருக்கிறதுக்கு முடியாது. சோ ஏன்னா இது இதெல்லாமே வந்து ஒரு மிக்சர் தான். சோ நம்மளுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு நம்ம சொன்னா கூட ஆனாலும் அதை மீறி வந்து இந்த நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் வந்து அது மூட நம்பிக்கைகள்னு சில பேர் சொல்லலாம். ஆனாலும் ஜோசியம், ஜாதகம் இந்த இதெல்லாம் வந்து ஓரளவு உண்மையா தான் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய கிரக நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க அந்த டயத்துல பண்றாங்க. சோ இப்ப வந்து பல பேருக்கு வந்து வெளிநாடுகள்ல படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். சோ நம்ம ஊர்ல வந்து பேசிக் எஜுகேஷன்ஸ் எல்லாம் பெஸ்ட் வந்து இந்தியா தான். சோ நம்ம எல்லாமே வந்து இங்க நல்லா படிச்சுட்டு ஈவன் டிகிரி கூட இங்க படிச்சுட்டு மேற்படிப்பு எம்எஸ்ஓ எம்டிஓ வேற ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து இப்ப நிறைய வாய்ப்புகள் வெளிநாடுகள்ல இருக்கு. ஆனா நீங்க வந்து இப்ப ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங்க்கு ஆஸ்திரேலியால நல்ல யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு, ஆர்எம்ஐடி இருக்கு, ஒன்னும் மனாஷ்ங்கிற யூனிவர்சிட்டியில வந்து எம்பிஏ எல்லாம் படிக்கிறாங்க. சோ தட்ஸ் ஆல் கிரேட் யூனிவர்சிட்டிஸ், பட் சார்ஜஸ் கூட ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் தான், அதோட முடிஞ்சிடும். சோ இப்ப நீங்க வந்து சிங்கப்பூர் மலேசியால எல்லாம் கூட ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நல்ல காலேஜஸ் இருக்குங்கிறாங்க. அண்ட் ரஷ்யால வந்து மெடிக்கல் இதெல்லாம் வந்து சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி அந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கூட நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வித் ரொம்ப அதிகமா இல்லாமல் சில இது இருக்கு. லண்டன்ல கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனா என்னன்னா நீங்க ஒரு இடத்துக்கு படிக்க போகும்போது அந்த கண்ட்ரிக்கு போகும்போது வெறும் இதை மட்டும் பார்க்க முடியாது நீங்க. சோ உங்களுடைய பண வசதியை பார்க்கணும், எந்த யூனிவர்சிட்டியில படிச்சா உங்களுக்கு அதுக்கு மேல வந்து வேலை வாய்ப்புக்கும் மற்றபடி நீங்க செட்டில் ஆகிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கா, அதை விட முக்கியம் வந்து அங்க கிளைமேட் உங்களுக்கு ஒத்து வருமா, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா, அங்க யாராவது லோக்கல்ல தெரிஞ்சவங்க இருக்காங்களா, சோ நமக்கு வந்து சாப்பாடு ஒத்து வருமா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். சோ எங்க போனாலும் நம்ம சாப்பிட்டே வந்து ரொம்ப சந்தோஷமா நிறைய சாப்பிடுறவங்க, வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம சாப்பிடுறவங்க. சோ மத்த இடத்துல எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது மத்த கண்ட்ரில எல்லாம். சோ அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும், இல்ல நீங்க இங்கேயே சமையல்லாம் கத்துக்கிறது பெட்டர். சோ சிம்பிள் லிவிங்ல என்னென்ன ஃபாஸ்டா பண்ண முடியும் இருக்கிற நேரத்துல, ஹெல்தி ஃபுட்டு வீட்லயே பண்றது அதுக்கெல்லாம் கத்துக்கணும். இன்னைக்கு வேலைக்கு போறவங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்களோ இல்ல படிக்கிறதுக்கு போறவங்களோ, ஆனா இன்னைக்கு இருக்கிற பல தாய்மார்கள் வந்து பிள்ளைய குழந்தைகளுக்கு வந்து ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களுக்கு ட்ரெயின் பண்றாங்க நல்லா முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ வீட்டிலயே சமைச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லி. சோ அதனால அவர் சில்ட்ரன் ஆர் வெரி ஷோர். சோ இன்னைக்கு வந்து அதையும் மீறி இந்த கண்ட்ரி எல்லாம் விட்டுட்டு அமெரிக்கா தான் போகணும் அப்படின்னு ஒருத்தங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா சோ அமெரிக்காவுக்கு போறதுக்கு பல வழிகள் பல இது இருக்கு. அங்க வந்து படிப்பு உண்மையிலேயே காஸ்ட்லி தான். சோ நீங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்னு நினைச்சிட்டு பிளான் பண்ணாதீங்க. பட் என்னன்னா நீங்க இங்க நல்லா படிச்சு இங்க நல்ல சர்டிஃபைடு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எல்லா யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. சோ அது வந்து நீங்க மேக் நீங்க வந்து அதை உபயோகப்படுத்திக்கணும். சோ அதுக்கு என்ன பண்ணணும், உங்களை நீங்க நல்லா எக்யூப் பண்ணிக்கணும், நிறைய மார்க்ஸ் வாங்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும், எக்ஸ்ட்ரா வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் உங்க காலேஜ் ப்ரொஃபசர்ஸே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் அப்படி போற விசாக்கு பேரு எஃப் விசா, எஃப்1 விசா. எஃப்1 விசா ஸ்டூடெண்ட்ஸ் விசால போனீங்கன்னா நீங்க அங்க மேற்படிப்பு படிக்கும் போதே உங்களுக்கு இப்ப ஸ்காலர்ஷிப் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. சோ நீங்க வந்து ஒரு $36,000 $40,000 ஒரு வருஷத்துக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா சோ இப்ப $10,000 தான் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய். சோ அந்த மாதிரி ஒரு 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி நீங்க செலவு பண்ற மாதிரி இருந்தா நம்ம ஊர்ல பேங்க் லோன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா நீங்க அரேஞ்ச் பண்ணி கட்டிட்டீங்க பணம் அப்படின்னா போய் நீங்க சேர்ந்த உடனே கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளேயே கிடைக்கும். அப்படியும் வந்து என்ன லைப்ரரியில கிடைக்கலாம், இல்ல லைப்ரரி அதுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கலாம், இல்ல சின்ன சின்ன அபிஷியல் ஒர்க் எல்லாம் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில வந்து 20 hours உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கிடைக்கும் அந்த விசால. சோ அந்த அபிஷியலா நீங்க வந்து செக் வாங்கலாம். சோ இந்த 20 மணி நேரத்துல
நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அது வந்து எந்த மாதிரி கடை கடை ஜாபா இருக்கலாம், ரெஸ்டாரண்ட் ஜாபா இருக்கலாம், பாத்திரம் கழுவுறதா இருக்கலாம். முக்கால்வாசி பசங்க இங்க டாக்டருக்கு படிச்சவங்க எல்லாம் கூட அங்க வந்து தட்டு கழுவுறதோ ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறதோ இதெல்லாம் வந்து பாத்திரம் தேய்க்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப காமனா ஆயிடுச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லிவிங் வேணும், உங்களுக்கு அமெரிக்கால வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா பாதி பேர் இன்னைக்கு ஊபர் டிரைவர் பண்றாங்க, பாதி பேர் இன்னைக்கு ஊபர் ஈட்ஸ் ஒண்ணு ஃபுட் டெலிவரி பண்றாங்க, அதையும் விட இந்த லிஃப்ட் இதுல எல்லாம் தே ஆர் மேக்கிங் மணி. அது என்னன்னா படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படிப்புக்கு வரவங்களுக்கு F1 விசால வந்தாங்கன்னா, ஸோ அவங்க உள்ள நம்ம ஊர்ல வந்து இங்கிலீஷ் நல்லா பேச தெரியணுங்கிறதுனால GRE TOEFL எல்லாம் இருக்கும், அது அந்த கோர்சஸ் எல்லாம் முடிக்கணும். அவங்க அதை முடிச்சாதான் நீங்க F1 விசால ஸ்டூடெண்ட்ஸ் விசால நீங்க அங்க இங்க வர முடியும். இங்க வந்து நீங்க வந்து வேலையும் பாத்துக்கலாம், 20 மணி நேரம் வேலையில ஸ்டைஃபண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து உங்க லோனையும் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிக்கலாம். முடிஞ்சு உங்களுக்கு படிப்பு முடிஞ்சிடுச்சுன்னா ஐ திங்க் ஒரு மாசம் ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ள நீங்க வந்து வேற வேலை தேடிக்கணும், இல்ல மேல படிக்கலாம், இல்ல PhDல ஜாயின் பண்ணும். ஏன்னா சில பேருக்கு வந்து விசா எக்ஸ்டெண்ட் பண்ற முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்துடக்கூடாது, மேல நம்ம இந்த ஊர்லயே இருக்கணும் அப்படிங்கறதுனால ரிசர்ச் இதுல சேர்ந்துடுறாங்க, PhD பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு 3-4 வருஷம் இழுத்துருங்கிறதுனால அதுல சேர்ந்து அதுக்குள்ள லைஃப் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி F1 விசாக்கு வரவங்களுக்கு இதுதான் ஃபார்மாலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ விசிட்டர் விசா, ஸோ இப்போ நீங்க போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா விசிட்டர் விசா, இல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனோம்னா அதுக்கு B1 விசா, B2 விசா இருக்கு. B2 விசால நீங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ B1 விசாங்கிறது வந்து பிசினஸ் பர்பஸ். ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அமெரிக்காவில் அப்படின்னா போய் விசிட் பண்ணலாம் எல்லா இடத்தையும். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு டூரிஸ்ட் விசா மாதிரி ஒரு உங்களுக்கு பிசினஸ்க்கு சில சாம்பிள் கொண்டு போவீங்க, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கே வந்து எப்படி இதுக்கு மார்க்கெட் இருக்குங்கலாம் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விசா யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து B1 பேர். ஸோ இந்த B1 B2 விசாவில் வரவங்கெல்லாம் வந்து 3 மாதம் ஃபர்ஸ்ட் முதல் தடவை அமெரிக்காவுக்கு போகிறவங்களை முக்கால்வாசி 1 மாசம் விசா தான் கொடுக்குறாங்க, இல்லை மேக்ஸிமம் வந்து 3 மந்த்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்டில் கரெக்டாக நீங்கள் திரும்பி வந்துடணும், அதுதான் உங்களுக்கு மெயினாக. ஸோ நீங்கள் வரலைன்னா ஸோ வந்து அடுத்த தடவை உங்களுக்கு விசா கிடைக்காது, உங்களை டிபோர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு உடம்பு சரியில்லை, திடீர்னு ரொம்ப இதாகிடுச்சு, வர அன்னைக்கு டிராவல் பண்ண முடியலன்னா யூ ஷுட் கெட் ஒரு பர்மிஷன் வாங்கிக்கணும் இமிக்ரேஷனில் வந்து லெட்டர் எழுதி, இதனால இந்த ரீசன்னால பண்ண முடியல, ஒரு வாரம் கழிச்சு போகிறேன், 4 நாள் கழிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான நீங்கள் ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணும். ஸோ இந்த விசா இருக்கு. அப்புறம் கே விசாங்கிறது என்னன்னா ஃபியான்சி விசா. ஸோ இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு ஃபியான்சி அதாவது ஒரு லவர் வேணும் இருக்காங்க இந்தியாவில், ஸோ அவங்க வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கே விசா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் H1B தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம், இல்லை வேறு எதுலேயாவது ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்க அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனியில் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க.